நான் கோச்சிங் கிளம்ப போகிறேன், பேடெல்லாம் டிஸ்கஸ் ஐசி வீட்டுக்கு இன்னும் நாங்கள் கிளம்பிடுவோம் வாங்கிறதுக்காக. அனிஷ் வந்து பேடை காமிச்சிட்டு இருக்கான். ஓகே கைஸ் நாங்கள் வந்து கோச்சிங் போனோம்னு பிளாக் பண்ணி பண்ணுறாங்க போய். நீங்கள் நான் விளாகே ஷூட் பண்ணல, நான் வந்துட்டு ரொம்ப டயர்டாக தான் கைஸ் இப்படி தான் கைஸ் அக்கௌண்ட்டு அந்த கிட்டு என்ன டை பேடு பேடெல்லாம் வாங்க போ நைஸ் வாங்க போகிறான், எப்படி சேர்த்து எனக்கும் வாங்க போகிறான். அதனால தான் கைஸ் நாங்கள் அப்பா அக்கௌண்ட்டு திருப்பி அமௌண்ட்டு ஒரு டைம் கேட்டு தர்றேன் அப்படின்னு கேட்டுட்டு போயிருக்கேன். சப்போஸ் நாங்கள் போனோம்னா அது வந்துட்டு தனிஷ் அந்த கடை பேர் சூப்பாருங்க கைஸ் சூழலாக பேர்ந்துருச்சு கைஸ். அந்த கடை பேர் அங்கே வண்டி எப்படி இருக்குது அந்தனா எப்படி பேசுகிறாங்க அதெல்லாம் ஃபுல் ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த நியூஸு சப்போஸ் வந்துட்டு நான் வந்துட்டு சைக்கிளில் தான் கைஸ் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு சப்போஸ் அங்கே போயிட்டு சப்போஸ் என்னை கூப்பிட்டாலும் கன்ஃபார்ம் நான் போவேன். அதுக்கப்புறம் ஓகே கைஸ் இப்போ வரைக்கும் நான் சாக்ஸ் கழட்டிகிட்டு இருக்கேன், சாக்ஸ்க்கெல்லாம் கழட்டி முடிச்சக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் இப்போ வரோம் கடைக்கு, அக்கா வந்து கன்வர்ஸ் பண்ணியாச்சு, அக்கா வந்து கேட்கவே மாட்டேங்கிறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அக்காவை. அண்ட் நீஸ் வந்து கைஸ் நாங்கள் பொய்ய பிளாக் பண்ணி பண்ணுறேன். நீச்சல் பாருங்க பிளாக்கி மேலே உட்காந்துட்டு இருக்கேன், உட்கார்ல பேலன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஆன்லைன் போஸ் இதுதாங்க கைஸ் வாங்க போய் பிளாக் பண்ணி பண்ணுறேன். கைஸ் நான் வந்து இப்போ தான் ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன வாங்கினேன்னு. இப்போ வந்துட்டேன் என் அக்கா வந்து இருந்தா கைஸ் நான் வந்து ஷூ ஓகே கைஸ் நான் வந்துட்டேன் வாங்கிட்டேன் ஷூ வாங்க கைஸ் எனக்காக. அதுக்கு வந்து ஒரு தைப்பேட் வாங்கினேன், அது தேட் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கிற கைஸ் வந்து திருப்பி வாங்கி தருவாங்களாம் அங்கிள். அங்கிள் சொல்லுவாங்க என்னென்ன எனக்கு கொடுத்தாருன்னு. ஹலோ ஐம் சிவா, அபி ஸ்போர்ட்ஸ் ஓனர். இவர் என்னோடய ரீசன்ட் கஸ்டமர். என்னோடய போர்டு பார்த்து இவர் வந்தார், நான் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லலை பட் அவராகவே பார்த்து வந்துட்டார். அவர் கேட்டது கிரிக்கெட் பேடு, தை லெக் பேட், தை கார்டு அண்ட் ஷூஸ் கேட்டிருந்தார். அதில் அவர் வந்து ஷூஸ் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு எடுத்துருக்காரு. இது ஏசி ப்ரோ மாடல் ஷூவு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஷூ இஸ் வெரி குட் டு லுக், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ரன்னிங், நல்லா ட்ரெமடஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அவர் இந்த ஷூஸ் வந்து இப்போ இவர் வாங்கியிருக்காரு, ரொம்ப நல்ல ஷூ, இட் இஸ் வாட் அண்ட் இஸ் குவாலிட்டி இஸ் வெரி குட். தென் எவ்ரி ஒன் கமெண்ட் டேக் ஷூ. இல்லைங்க கைஸ் உங்களுக்கு ஷூ மட்டும் காமிச்சிட்றேன் பாருங்க கைஸ். இதுதான் நான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அங்கிள் கிட்ட சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வாங்கன்னு, வாங்கி கொடுத்துட்டாரு அங்கிள். இந்த ஏரியா மட்டும் சொல்லிடுங்க அங்கிள். கவுண்டபாளையம் யூனியன் ஆஃபீஸ் ரோடு ஆப்போசிட்டு கல்யாண மண்டபம், கல்பனா கல்யாண மண்டபம். அதுக்கு லைட்டாக முன்னாடி வந்தீங்கன்னா எங்கள் போர்டு போட்டிருப்போம், மேலே இருப்பாங்க கைஸ். மேலே தான் அவங்க இருப்பாங்க இந்த ஸ்போர்ட்ஸுக்கு, எங்களுக்கு மெயின் ரோடு. அதுக்கு மேலே போர்டு போட்டிருப்பாங்க, தெரியுது அவங்களுக்கு. இந்த போர்டில் தான் கைஸ் நாங்கள் வந்து நான் வந்து பர்சேஸ் பண்ணலான்னு ரீசெண்டாக தான் கைஸ் பார்த்தேன். கைஸ் நான் வீட்டுக்கு போகும்போது பிளாக் பண்ணி பண்ணுறேன். வந்துட்டோம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அந்த அங்கிள் கடையிலேருந்து. ஓகே உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் வேணும்னா அந்த அங்கிள் கடையில் வந்து கேளுங்க, அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்களாமா. அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணியும் தந்தாங்க கைஸ் எனக்கு. அதை நீங்கள் அங்கே ப்ளீஸ் கைஸ் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ் அக்கா வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கா, வாங்கிட்டு இருக்கா கைஸ். உங்கள் கைஸ் வீட்டுக்கு போகும்போது ஃபுல்லாக்கே நீங்கள் பண்ணுறேன் லாஸ்ட்டு இது பர்ச்சேஸ் பண்ணால் அதை வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டேன். நான் இங்கே விட்டுட்டு போயிட்டேன், நான் அங்கிள் வந்து இங்கே நல்லா எடுத்து கொடுத்துட்டாரு, நல்லவங்க. ஓகே நான் வந்து அக்கா கிட்ட போக போகிறேன், அக்கா வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கிள் பாய் சொல்லிடுங்க. ஓகே நாங்கள் போயிட்டுருக்கோம், பாய் அங்கிள். நாங்கள் போயிட்டுருக்கோம், நாங்கள் போயிட்டு வளர்க்க கண்டிப்பாக. ஓகே கைஸ் இப்போ தான் வந்து ஒரு பர்சனல் வேலை, மாமா வந்து ஷாப் கொடுக்க போயிருந்தேன், அது கொடுக்க போயிருந்தேன் கைஸ் பெயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போயிருந்தேன் கிட்ட இருக்கிறதுனால. இப்போ திருப்பி அவங்க வந்து வரக்கே ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு. அக்காவுக்கு வந்து மாஸ்க் வெயில கூட்டிகிட்டு இருக்கு, மாஸ்க் வாங்க. அப்புறம் டேப்லெட்ஸ் வாங்கணும் அவளுக்கு உடம்பு இல்லை. இப்போ கைஸ் வீட்டுக்கு போனவர் பார்க்கணி பார்த்துட்டு இருக்காங்க. டைப்பேடு என்னென்னவோ எடுத்துகிட்டு தனிஷ் வாங்கிட்டு இருக்காங்க. தனிஷ் இப்போ திருப்பி வெளியில் போயிட்டான், ஜெர்சியோட போயிருக்காங்க. சரி அவன் குளிக்கல, நான் குளிச்சிட்டேன், குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அம்மா ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். வீட்டில் கதவெல்லாம் சாத்திட்டு இதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்காக பொறுமையாக காமிக்கிறேன் வீட்டில். கைஸ் நான் திருப்பி கதவை க்ளோஸ் பண்ணிட்டேன். இது பார்த்துடலாம், இது என்னன்னு சுத்தமாக தெரியல. கைக்கு போடுறதுன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் கழட்டி காமிக்கிறேன். பாருங்க எஸ்டி கைக்கு போடுறது, அந்த வேர்வையெல்லாம் வந்து தொடங்கியிருக்காங்க. இது ரெண்டு வாங்கியிருக்கான் தனிஷ் அவனுக்காக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்குள்ளே எனக்கு அவன் ஷூ இருக்கு வெயிட் பண்ணி காமிக்கிறேன். அம்மா தனிஷ் விட்டுட்டு என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட்டான். ஷூ ரொம்ப வீட்டாக இருக்குது கைஸ், வெயிட் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. ஒரு நிமிஷம் கழட்டி கேட்குறேன். இந்த ஷூ பாருங்கள், உனக்கு ஓரளவுக்கு தான் கைஸ் பிடிச்சிருக்கு. இன்னும் ஸ்பைக்ஸ் லைட்டாக கூட இப்படி பெண்ட் பண்ணால் பெண்ட் ஆகுது, இப்படி சும்மா பெண்ட் ஆக மாட்டேங்குது. சில சில ஸ்பைக்ஸ் தான் பெண்ட் ஆகுது, லாஸ்ட்டாக இருக்கிறதுலாம் நல்லா பெண்ட் ஆகுது. அதுவே இந்த ஷூ வந்துட்டு முன்னாடி வந்துட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லை போல. ஆமாம் அம்முங்குது பாருங்க முன்னாடி. எது பார்த்து தனிஷ் வாங்கினானே எக்ஸ்ட்ரமாக தெரியல, வெயிட் பண்ணுங்க. அவன் வந்தக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்போம் என்னடா பார்த்து வாங்கினேன்னு.
நல்லதாக அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த கவர் இல்லை கைஸ். இப்போதைக்கு தைப்பேடு பார்த்துடலாம், வெயிட் பண்ணி கழட்டி காமிச்சிட்றேன் கைஸ். தைப்பேட் சீரீஸை சூப்பராக இருக்குது. நான் இருங்க அப்படியே கீழே காமிக்கிறேன். சூப்பராக இருக்கிறேன், கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ் தைப்பேடு. இது வந்துட்டு யாருக்காக வேணும் தெரில, பார்க்கலாம் கைஸ். அவன் வரட்டும், அவன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேசணும். பேசி முடிச்சதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். தனிஷுக்கு கால் பண்ணி என்னடா ஷூ நல்லா இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குடா, உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி நல்லா திட்டான்னா, எனக்கு சீசா பிடிச்சிருக்கு, எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு லைட்டாக அவ்வளோக்கா படாது. சரி பார்ப்போம், அவன் வந்து பேசலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பேசுவோம், பேசி முடித்தோன்னே ஃபஸ்ட்டு அவன் வந்துட்டுருக்கான். நான் வந்தோன்னா ஷூப்பாக கைஸ் அப்படின்னு பார்த்துருக்கேன். சும்மா தான் லைட்டாக டவுட்டாக இருக்குது. கம்பெனி நல்ல கம்பெனி தான் கைஸ், எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது தேஞ்சிடும் கைஸ் டக்குன்னு. நான் வச்சுருக்கேன்ல கைஸ் ஒன்று, அது சத்தியமாக தேவையேறி எந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேவையே தேவையில்லை, லைட் லைட்டாக தான் கைஸ் தேஞ்சிருக்கு. இது வந்துட்டு எனக்கு டக்குன்னு தேஞ்சிரும்னு நினைக்கிறேன். நானும் தான் கேஸ் நினச்சிட்ருக்கேன், தக்கம் சேர்ந்துடும். அது வளர பொருள்னா தேவைதாங்க செய்யும் சத்தியமாக. ஸோ நல்லா தான் கேஸ் இருக்குது. ஓகே கைஸ், அவன் வரட்டும், வரட்டும்னுக்கு அப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்மால்ல இருந்து தான் பார்த்தா தண்ணி ஸ்கீழே வந்துட்டான். ஒரு நிமிஷம் கேஸ், நான் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு வாங்க கீழே போகலாம். கேஸ் நான் கீழே போயிட்டுருக்கேன், கொஞ்சம் இருட்டாக தெரியும். தனிஷ் மேலே வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நானும் அவனை போய் கூப்பிட்றேன். தனிஷ் ஆ அங்கே இருக்கான் பாருங்களேன். டைம் சொன்னால் நீனே நம்ப மாட்டீங்க. நான் நம்மளை டைம் 9:01 ஆயிடுச்சு கைஸ். சர்ஜிக்கல் மாஸ்க்லாம் வாங்கிட்டே இருக்கோம். மாமா கிட்டே போயிட்டு வந்துட்டேன். அனி சொல்ல இருக்காமான்னு போகல. எங்கடா இருக்க கைஸ்? அனிஷ் வந்துட்டான். நானும் விலாக் எடுத்துகிட்டு இருந்தேன் கைஸ். ஓகே கைஸ், அப்புறமா விலாக் நீ பண்ணுறேன். கைஸ் தனிஷ் குளிச்சுட்டு வந்தால் நான் அப்புறம் வந்து விளாக் பார்த்துட்டு, சரி விளாக் சொல்ல தண்ணி வீடியோ பார்த்துட்டு சரியான சிரிப்பு. இப்போ நான் போகிறேன் கைஸ், மேலே போய் ட்ரெஸ்ஸு காய போட போகிறேன். தயவுசே கிட்டு பார்த்துக்கோ தயவுசே, மாமா ஈரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே கைஸ், நான் மேலே போயிட்டு விளாக் பண்ணி விட்றேன். கைஸ் இப்போ மேலே போயிட்டுருக்கிறேன் பாருங்க. டான் 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 ஸ்டார் ஷேட் வேறு இல்லாத ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு அப்படியே விளாக் பண்ணி விட்டுருக்கேன். இன்றைக்கி சத்தம் பிடிச்ச நாடு. எனக்கு பேடு மட்டும் வாங்கலாம், மிச்சம் எல்லாமே பண்ணியாச்சு. பேடு மட்டும் தான் கைஸ் வாங்கல கைஸ். நான் வந்துட்டு துணியை காய போட்டேன், ரெண்டு துணியும் ரெண்டு துணியும் காய போட்டு இப்போ நான் கீழே போகிறேன். இப்போ கீழே போயிட்டு தனிஷ் வந்துட்டு என்னென்ன சொல்கிறேன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே போகலாம் கைஸ். கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே போனதுக்கப்புறம் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் இது சாப்பிட்டு சொல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டேன். தனிஷ் காமிச்சிட்டு பண்ணேன் இருந்தால பேடு மட்டும் தான் கைஸ் இல்லை, எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. பேடு மட்டும் தான் கைஸ் இல்லை, தைப்பேடு கூட வாங்கியாச்சு. தனிஷ் வந்துட்டு இப்போ தனிஷோட ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஷூ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. பிளாக்கி கூட்டிகிட்டு போனேன், டக்குனு எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் பிடிச்சி தனிஷ் பிடிச்சி வச்சுருவான். நான் போய் மேலே கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கெலாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணுங்க. நான் பண்ணுவேன், நான் லேப்டாப் சொல்கிறேன். ஓகே கைஸ், நான் வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கெலாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிற விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அவன் பண்ணுவான் பைத்தியம். ஓகே கைஸ், பிளாக்கியோட கிரேவி முடிச்சிருச்சு. அதில் அந்த ரேக்கில் போட்டு வச்சுருப்பேன் நான், ரெண்டு தான் இருக்குது அதான். ஓகே கைஸ், இந்த டப்பாவில் தான் நான் வச்சுருப்பேன், உங்களுக்கு தெரியும். அந்த டப்பா வாங்கி வச்சுருந்தேன். இந்த டப்பாவில் இருக்க எடுத்து அதில் போட்டு அதுக்கு பிளாக் நீ பண்ணுறேன். அதெல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். ஆ நீ ஷூ கொண்டு வந்துட்டேன் என்னோடது. ஓகே, எல்லாம் வச்சக்கப்புறம் பிளாக் நீ பண்ணுறேன். கைஸ் அவன் தனிஷ் வந்துட்டு பிளாக்கே வெளில கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ நான் வந்துட்டு ரெண்டு வாட்டர் கண்ணி தண்ணி பிடிக்கணும். இப்போ நான் மூணு வாட்டருக்கும் எடுத்து போனோம், மேலே தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வாட்டருக்கு நான் தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். ஸோ முடியல கைஸ், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓகே கைஸ், நான் தண்ணி எல்லாம் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நிறையா ஒர்க் பண்ணேன் காலையில், சத்தியம் முடியல. உங்களுக்கு தெரியும் ரொம்ப டயர்டாக இருக்குது. என் குண்டாக்கா இப்போ தான் டேப்லெட் சாப்பிட்டு ஓவராக சீன் போட்டுட்டு இருந்தால் காணோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா தி சீன் போடுறா கைஸ். என் வைஃபை படுத்துகிட்டே இருக்கிறேன், வேறு வேலையே இல்லை, ஃபோன்லேயே இருப்பா இருந்தீங்க. ஒருத்தியாக்கா ஓகே, உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்க. அடுத்த விளாக்லாம் பார்க்கலாம்.